ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவிச்சந்திரன் வேலைக்கு. இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் தான் பார்க்க போகிறோம். நாங்கள் எப்போவுமே மளிகை பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வரக்குள்ள ஒரு 3 மாதத்துக்கோ 6 மாதத்துக்கோ நாங்கள் எப்பயும் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம். இந்த தடவை நான் ஒரு 6 மாதத்துக்கு தேவையான பொருட்களை வந்து வாங்கியிருக்கேன். அதை உங்கள் கூட விலையும் ப்ளஸ் பொருள் எப்படி இருக்கிறத வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க, இப்போ பொருளை வந்து பிரித்து நான் உங்களுக்கு காட்டுறேன். நாங்கள் எங்கே பொருள் வாங்கினான்னு பார்த்தீங்கன்னா சேலம் செவ்வாப்பேட்டையில் தான் வாங்கினோம். அங்கே பொருளும் வந்து சுத்தமாகவும் தரமாகவும் வந்து இருக்கும். நேற்று பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட்டம் ரஷ்ஷாக இருந்தது. இந்த மிளகா பார்த்தீங்கன்னா ரொம்ப சுத்தமாகவும் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சி ஓரளவுக்கு இருக்குது. ஒவ்வொரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஈரமாகவே இருக்கும். இங்கே வந்து பொருள் நல்லா தரமாக இருக்குது. இந்த மிளகாயோட ரேட் பார்த்தீங்கன்னா 240 ரூபா. இது நான் ஓரமாக வச்சிடறேன். பில்லோட இருக்கு. எடுக்கவே முடியல. முக்கியமாக பார்த்தீங்கன்னா சுண்டல் கல்லை, சிகப்பு பீன்ஸு, இது கருப்பு பீன்ஸு. இதெல்லாம் ரேட் பார்த்தீங்கன்னா சிகப்பு பீன்ஸ் வந்து 80 ரூபாயும் கருப்பு பீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாயும் கிலோ வந்து விற்கிறாங்க. பொருளும் பாருங்கள் நல்லா சுத்தமாக நல்லா இருக்குது. இது வந்து தட்டைப்பயிறு, கிலோ பார்த்தீங்கன்னா 80 ரூபா. பூண்டு ரொம்ப நாளாகவே தெரியும் எல்லா மக்களுக்கும், பூண்டுலாம் 500-600 ரூபாய்க்கு விற்றுட்டு இருந்தது. இந்த தடவை நான் பூண்டு வாங்கியிருக்கேன், வெறும் 180 ரூபாய்க்கு 1 கிலோ பூண்டு. பூண்டும் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய கட்டியாக நல்லா இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா கொள்ளு, 2 கிலோ வாங்கியிருக்கேன் கொள்ளு. கிலோ பார்த்தீங்கன்னா 80 ரூபா. இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா பட்டை கொஞ்சம் விலை ஜாஸ்தி. போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் பார்த்தீங்கன்னா விலை வந்து ஒரு 200 ரூபாய்க்கு மேலேயே வருது. நான் பார்த்தீங்கன்னா 100 கிராம் தான் வாங்கியிருக்கேன். 100 கிராமே பார்த்தீங்கன்னா பட்டை கிராம்பு, கிராம்பு வந்து பார்த்தீங்கன்னா 40 ரூபா, பட்டை வந்து பார்த்தீங்கன்னா 140 ரூபா போட்டிருக்காங்க. நீங்கள் பாருங்கள் கிராம்பு 100 கிராம். வெள்ளை சுண்டல், சிறுஞ்சுண்டலும் இருக்குது, பெரிய சுண்டலும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சிறுஞ்சுண்டல், இது வந்து பார்த்தீங்கன்னா 80 ரூபா. ஜீரகம் பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 800 ரூபாய்க்கு விற்றுட்டு இருந்தது. நானே பார்த்தீங்கன்னா கால் கிலோ வந்து 200 ரூபா இருக்கும்னு நினைக்கிறேன், சரியாக நினப்பில்ல, வாங்கியிருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னா 1/2 கிலோவே 190 ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேன். ஜீரகம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 390 ரூபா வருதுங்க 1 கிலோ. அதே மாதிரி தான் பச்சை பட்டாணியும், போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா 300 ரூபாய்க்கு விற்றுட்டு இருந்தது, இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கிலோ 100 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. வெந்தயம் பார்த்தீங்கன்னா கிலோ 80 ரூபா, இது நார்மல் ரேட்டு தான். போன வருஷம் இந்த வருஷம் எல்லாம் ஒரே மாதிரி தான் வைக்கிறாங்க. கடலப்பருப்பு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு 150 ரூபாய்க்கு வித்திட்டு இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் 80 ரூபா தான். பச்சைப்பயிறு 120 ரூபாங்க 1 கிலோ. இது வந்து சவுப்பு பீன்ஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா நிலா பீன்ஸும் போனாங்க. இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், நீட்ட நீட்டமாக இருக்கும், அதனால பார்த்தீங்கன்னா கிலோ வந்து 200 ரூபா, 1/2 கிலோவே 100 ரூபா. இந்த பீன்ஸோட இந்த பீன்ஸ் கொஞ்சம் பெருசு தான், விலையும் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கு. அடுத்தது முந்திரி, இது வந்து முழு முந்திரி, உடச்ச முந்திரி இருக்குது. உடச்ச முந்திரி பார்த்தீங்கன்னா கிலோ 450 ரூபா சொன்னாங்க, முழு முந்திரி பார்த்தீங்கன்னா கிலோ 550 ரூபா சொன்னாங்க. நான் முழு முந்திரியே வாங்கியிருக்கேன், நான் வந்து 1/2 கிலோ வாங்கியிருக்கேன் 150 ரூபா. ஜவ்வரிசி 1/2 கிலோ வேணும்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். அப்புறம் இந்த கட்டி பெருங்காயம் எதுக்கு வாங்கினீங்கன்னு பார்த்தீங்கன்னா
கொத்தமல்லி மிளகாய் அரைக்கக்குள்ள இது வந்து நாங்கள் யூஸ் பண்ணி அரைச்சிக்குவோம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பொடியாக வந்து பார்த்திங்கன்னா ரசத்துக்கு குழம்புக்கெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். கட்டி பெருங்காயம் போட்டு அரைக்கக்குள்ளே அதோட ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் பார்த்திங்கன்னா மணமாக இருக்கும். இது வந்து கடுவில் கலக்கிற உளுத்தம்பருப்பு, 1/2 கிலோ 40 ரூபான்னு நினைக்கிறேன், 40 ரூபா தான் போட்டிருக்கு. இப்போ கிலோ பார்த்திங்கன்னா 120 ரூபா வரும். அடுத்தது முக்கியமான பொருள் கொத்தமல்லி. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 200 ரூபாய்க்கு விற்றுச்சு, போன வருஷம் பார்த்திங்கன்னா நான் 100 ரூபாய்க்கு வாங்கினேன், இந்த வருஷம் 110 ரூபா, 2 கிலோ நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதத்துலேருந்து ஒரு 8 மாதம் வரைக்கும் எனக்கு இது வரும், அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்புறம் மஞ்சத்தூள் ஒரு 50 கிராம் வாங்கினேன். ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட் எழுதுக்குள்ள மங்களகரமாக இருக்கட்டும்ன்ட்டு மஞ்சத்தூள் ஒரு 50 கிராம் வாங்கியாச்சு. இது எல்லா ஐட்டமும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மாதத்துக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 6 மாதத்துக்கு அப்புறம் வேணால் நம்ம போய் மறுபடியும் ரிட்டர்ன் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பொருள் எல்லாமே சூப்பராக இருக்கும். நேற்று நாங்கள் செவ்வாப்பேட்டை போயிருக்குள்ள செம்ம கூட்டங்க, அதனால தான் வீடியோ எடுக்க முடியல. பட் பார்த்தீங்கன்னா அந்த அக்கா ஒரு அக்கா மளிகை ஜாமானை வாங்க வந்திருந்தாங்க. அக்கா நீங்கள் என்ன ஊருன்னு சொல்லி நான் கேட்டேன், நாங்கள் எங்கள் சேலமாக இருக்குன்னு சொல்லி கேட்டேன். அவங்க இல்லைம்மா நான் வந்து கடலூர் அப்படின்னாங்க. கடலூர்லேருந்து இங்கே வாங்க வரீங்களா? ஏன் கடலூர்லலாம் கடல் இல்லையா உங்களுக்கு? என்ன கடல்லாம் இருக்குதுமா, ஆனால் சுத்தமான பொருளும் வருஷத்துக்கு தேவையான பொருளை வந்து வாங்கணுன்னா அது நாங்கள் செவ்வாப்பேட்டை தான் வருவோம். நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக வந்துட்டுருக்குறோம். எங்களோட தெருவில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 லேடிஸ் 7 லேடிஸ் சேர்ந்து ஒரு வண்டி பேசிட்டு வந்து ஒரு ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஒரு 6000 லேருந்து 8000 வரைக்கும் நேற்று வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சு. இங்கே இருக்கிற நாமளே போய் அங்கே வாங்க மாட்டேங்கிறோம், ஆனால் எந்தெந்த ஊர்லேயே வந்து வந்து வாங்குறாங்க. ஆனால் அங்கே ஒரு கடை மட்டும் இல்லைங்க, கிட்டத்தட்ட ஒரு 50 கடை பக்கமாக இருக்கும். அந்த கடையில் எல்லா கடையிலையுமே பார்த்தீங்கன்னா கூட்டம் செம்மையாக இருந்ததுங்க. நான் வந்து ரெகுலராக ஒரு கடையில் வாங்குவேன். நேற்று போனவுடனே சரி வாமா கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, இவங்களாம் ஊருக்கு போகிறாங்க, அவனுக்கு அவங்க வாங்கின வாட்டி நீங்கள் வாங்கிக்கங்கன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணக்குள்ள தான் நான் இவ்வளவும் வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் சேலம் செவ்வாப்பேட்டை பால் மார்க்கெட்டுக்கு வந்தீங்கன்னா நிறைய கடை இருக்குது, உங்களுக்கு எந்த கடையில் பொருள் பிடிச்சிருக்கோ நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் சேலை வந்து இந்த பொருள் மளிகை ஜாமான் வாங்கியிருந்தீங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.